குடும்பம் என்பது என்ன, அதன் தார்மீக பணி என்ன என்பதை விளக்கி காட்டும் சிறப்பான சொற்பொழிவை தர இருக்கிறார் ஐயா தமிழறிவி மணியன். இதோ உங்கள் செவியில் பாய்ந்து சிந்தனையில் மாற்றம் ஏற்படுத்தும் சொற்பொழிவு. கேட்டு பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். உறவுகளின் தொகுப்பாய் உருவெடுத்ததுதான் குடும்பம். தாத்தா, பாட்டி, தந்தை, தாய், அண்ணன், தம்பி, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, தமக்கை, தங்கை, மாமன், மாமி, பேரன், பேத்தி என்று ஆலமரமாய் ஆயிரம் விடுது பரப்பிய குடும்பம்தான் இன்று உறவுகளை தவிர்த்து ஒற்றை பனைமரமாய் ஒதுங்கி நிற்க பார்க்கிறது. அன்பின் அடித்தளத்தில் எழுந்து நின்ற குடும்பக் கோயில் இன்று பொருள் தேட்டம், இன்ப நாட்டம் என்ற அந்நிய கலாச்சாரச் சூறை காற்றில் ஆட்டம் கண்டு சிறந்த விழுமங்களை இழந்து விழுந்து கிடக்கிறது. ரோம் ஒரு நாளில் கட்டி முடிக்கப்பட்டதில்லை என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை குடும்பம் என்ற அமைப்பு ஒரே நாளில் உருவாகிவிடவில்லை என்பதும். ஒவ்வொரு செங்கல்லா எழும் வீட்டைப் போலவே மனித வாழ்வில் குடும்பம் என்பது கால நடையில் பண்பாட்டு வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாய் கனிந்து வளர்ந்தது. குரங்கிலிருந்து மனிதன் உருவாவதற்குள் எத்தனை பரிணாம மாற்றங்கள் நிகழ்ந்தனவோ அத்தனை பரிணாம மாற்றங்கள் குடும்பம் உருவாவதிலும் நிகழ்ந்தன. தமிழர் வாழ்வில் வரலாற்று காலம் கிமு 300 இருந்துதான் தொடங்குகிறது. மனித இனம் தென்னிந்தியாவில் 300,000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் மனிதனுக்கு குடும்பம் இல்லை. கூட்டம் கூட்டமாய் வரும் கொடிய விலங்குகளை தனி மனிதனாக எதிர்க்க முடியாத நிலையில் மனிதனும் கூட்டம் கூட்டமாய் கூடி வாழத் தொடங்கினான். அன்று முதல் இன்று வரை மனிதன் தனித்து வாழ முடியாதவன். ஜனனத்திலிருந்து மரணம் வரை மற்றவர் துணை தேவைப்படுவதால் மனிதன் விலங்கைப் போல் கூடியே வாழ்கிறான். அதனால்தான் மேன் இஸ் அ சோசியல் அனிமல் என்றார் பிளாட்டோ. கூடி வாழும் சிந்தனையில் இருந்துதான் குடும்பம் பிறந்தது. ஆனால் அந்த குடும்ப அமைப்பு இன்றிருக்கும் வடிவத்தை வந்தடைய நெடுங்காலமானது. ஆதி மனிதர்கள் கூட்டமாய் சென்று விலங்குகளை வேட்டையாடினர். வேட்டை உணவை அங்கேயே அனைவரும் பகிர்ந்து கொண்டனர். ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொர் இனக்குழுவாய் உருவெடுத்தது. ஒவ்வொர் இனக்குழுவுக்கும் இரத்த உறவே அடித்தளமானது. ஒவ்வொருவரும் அனைவருக்குமாய், அனைவரும் ஒவ்வொருவருக்குமாய் என்ற வாழ்க்கை முறையே ஒழுக்கமானது. குழுமணங்களும் பொதுமை பாலுறவும் நியதிகளாயின. தாய் வழி சமுதாயம் முதலில் மலர்ந்தது. கால ஓட்டத்தில் வேட்டை சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாய் மாற்றமுற்றது. வேளாண்மை கால்நடை வளர்ப்பில் ஆடவர் ஆதிக்கம் தலையெடுத்ததும் தாய் வழி சமுதாயம் தந்தை வழி சமுதாயமாய் வடிவம் எடுத்தது. ஆதி பொதுவுடைமை சமுதாயம் அழிந்து தனி சொத்துரிமை சமுதாயம் மெல்ல முகம் காட்டிய தனி சொத்துரிமை வேரூன்றிய சமுதாயத்தில்தான் தலைவன், தலைவி, மகன், மகள் என்று சேர்ந்து வாழும் குடும்பம் பிறந்தது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வரையறை வந்து சேர்ந்தது. திருமணம் என்ற சடங்கு தனி மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றது. சங்ககால சமுதாயத்தில் இன்று நாம் காணும் குடும்ப வடிவம் முழுமை பெற்றது. ஆனால் திருமணங்கள் காதல் இருவர் கருத்துரிமித்து உணர்வாலும் உடலாலும் இரண்டர கலந்த பின்பே முறையாக நடந்தன. களவு வாழ்க்கைக்கு பின்பே கற்பு வாழ்க்கை என்பது முந்தைய தமிழர் நெறி. இந்த வாழ்க்கை நெறியை நாம் கற்பெனப்படுவது களவின் வழித்தே என்ற தொல்காப்பிய வரியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அடுப்பாரும் கொடுப்பாருமின்றி தம்முள் தாமே எதிர்பட்டு நெஞ்சங்கலந்து நின்ற காதலர்களைத்தான் சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. குறுந்தொகையில் ஓர் அழகான காவியக் காட்சி. மலைச்சாரலில் சற்றும் எதிர்பாராத சூழலில் தலைவனும் தலைவியும் நேருக்கு நேர் சந்திக்கின்றனர். அதுதான் அவர்களுடைய முதல் சந்திப்பு. அதற்கு முன்பு அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் வேறெங்கும் சந்தித்ததுமில்லை, சேர்ந்து வாழச் சிந்தித்ததுமில்லை. ஊழின் பெருவலியால் இருவரும் சந்தித்த நொடிப்பொழுதில் இதயக் கலப்பு நேர்ந்துவிட்டது. அந்த இடத்திலிருந்து தலைவன் பிரிய வேண்டிய வேளை வந்தது. தன்னை அவன் பிரியப் போகிறான் என்ற உண்மை புரிந்ததும் தலைவியின் வேல்விழிகளில் இருந்து கண்ணீர் வடிந்தது.
அவளுடைய நெஞ்சத்தின் வாட்டத்தை முகம் காட்டியது. அந்த வாட்டத்தை நோட்டமிட்ட தலைவன் வாய் திறந்து பேசுகிறான், பெண்ணே, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, உன்னுடைய தாயும் என்னுடைய தாயும் யார் யாரோ, உன் தந்தையும் என் தந்தையும் உறவினர்கள் இல்லை, ஆனாலும் இன்று இணைந்து விட்டனம் இதயங்கள் பிரிய மறுக்கின்றன. வானத்தில் கருத்து கிடக்கும் மேகம் குளிர்ந்து மழையாய் மாறி நிலத்தில் விழுந்து ஓடும்போது அந்த நிலத்தில் படிந்திருக்கும் செம்மண் நிறத்தை அது உள்வாங்கி செந்நீராய் மாறிவிடும். அதற்கு பின் அந்த நீரில் கலந்துவிட்ட சிவப்பு வண்ணத்தை எந்த ரசவாதத்தாலும் பிரித்துவிட முடியாது. அப்படித்தான் நம்முடைய இரண்டு நெஞ்சங்களும் செம்புலப்பெயல் நீராய் இன்று மாறிவிட்டன. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவன் சங்ககாலத் தமிழன், இரண்டு மனங்களின் இணைப்பை செம்மண் நீருடன் சேர்த்து பார்த்தவன் சங்கப் புலவன். மனவிழா கண்டு குடும்ப கோவிலில் நுழைவதற்கு முன்பே மனங்கள் இணையும் காதல் உற்சவம் நடத்தி பார்த்தவர்கள் நம் முன்னோர்கள். இதயக்கலப்பே இல்லறத்தின் அடித்தளம் என்ற இரகசியம் அறிந்தவர்கள் நம் மூதாதையர். யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப்பெயல் நீர்போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற இந்த சங்கப்பாடல் ஒன்று போதும் தமிழர்தம் அன்பு சார்ந்த காதல் வாழ்வை, காதலர் இருவரின் இணைபிரியாத சங்கமத்தை உலகுக்கு நன்றாக உணர்த்த. ஊரறியாமல் உறவு கொண்டதுதான் காதலர் நடத்திய களவு வாழ்க்கை. இரவுக்கு பின் பகல் வருவதுதானே இயற்கையின் நியதி. ஊரறியாத களவு நீண்டகாலம் நீடித்தலாகாது. எனவே ஊரறிந்த கற்பு வாழ்க்கைக்கு உற்றார் கூடி முகவரி சேர்க்கும் முயற்சிதான் திருமணம் என்ற சடங்கு. இந்த சடங்குதான் குடும்ப வாயிலுக்கு அனுமதி சீட்டு. அகநானூறு என்னும் அக இலக்கியம்தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் நடத்திய திருமணச் சடங்கை நமக்கு அழகாக இனம் காட்டுகிறது. புலர்காலை பொழுதில் வீட்டு முற்றத்தில் மணல் பரப்பி சுற்றிலும் நறுமணம் சூட பூமாலைகளை தொங்கவிட்டு மங்கையர் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு விளக்கேற்றி வைப்பார்கள். மனங்கொள்ளா மகிழ்ச்சியுடன் மங்களப் பெண்டிர் தலையில் நீர்க்குடமும் புதிய உண்கலமும் சுமந்து முற்றத்தில் முன்னும் பின்னும் வந்து நிற்பார்கள். புதல்வரை பெற்ற பெண்டிர் நால்வர் கற்பு நெறிகாத்து நற்பேற்றினை கணவனுக்கு தந்து கைப்பிடித்தவனின் இதயம் விரும்பும் இனிய மனைவியாகுக என்று வாய் நிறைய வாழ்த்தி குடத்து நீரால் மணமகளை மங்கள நீராட்டுவார்கள். குளிர்ந்த மலர்களையும் நெல்லையும் நீருடன் அவள் மேல் தூவுவார்கள். நீரும் நெல்லும் சேர்ந்து முளைவிடல் போன்று அவள் மனவாழ்வில் பிள்ளைப்பேறு வாய்த்திடுமென்று சூசகமாக அதன் மூலம் அவர்கள் உணர்த்தினார்கள். பின்பு பெற்றோர் நீ பெரிய இற்கிழத்தி ஆகுக என்று நெஞ்சம் நெகிழ்ந்து மகளை வாழ்த்தி மணமகனுக்கு தருவார்கள். இதுதான் அகநானூறு காட்டும் பழந்தமிழர் திருமணம். நம் முன்னோர்களின் இல்லற வாழ்வை இனிதாக காட்டுவது திருக்குறள். அறம் சார்ந்த வாழ்வும் அன்பு சார்ந்த உறவும் தான் தமிழர்தம் குடும்பங்களின் அடித்தளம். அறத்தான் வருவதே இன்பம் என்று நினைத்தவன்தான் தமிழன். அன்பின் வழியது உயர்நிலை என்று வாழ்ந்தவன்தான் தமிழன். அகவாழ்வின் பண்பாடும் புறவாழ்வின் நாகரீகமும் பழுதுபடாமல் பார்த்து கொண்டதுதான் தமிழினம். ஆனால் இன்று நண்பர்களே, நினைக்கவே நெஞ்சம் நோகிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து அன்பு சார்ந்து அறத்தின் வழியில் நடத்துவதுதான் இல்லறம். ஒருத்தியும் ஒருவனும் கூடி வாழும் இடம்தான் வீடு. துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மா பேரின்பத்தில் திளைப்பதுதான் வீடு வேறு. இறந்த பின்பு அடையும் இன்பத்தை இருக்கும் போதே அடைவதற்கான இடமே வீடு என்ற பெயரில் ஆழ்ந்த அர்த்தத்துடன் நம் முன்னோரால் அழைக்கப்பட்டது. நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை நண்பர்களே. துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் உள்ள இடம்தான் உண்மையான வீடு. ஆணுக்கு பெண் அடிமை இல்லை. வீட்டை பொறுத்தவரை பெண்ணுக்கே தலைமையை தந்து தமிழினம் மகிழ்ந்தது. தமிழ்மறை பெண்ணை இல்லாள் என்கிறது. இல்லாள் என்றால் இல்லத்தில் இருப்பவள் அன்று, இல்லத்தை ஆள்பவள். ஆணுக்கு இல்லான் என்று தமிழ் சிறப்பு தரவில்லை. இல்லான் என்றால் வறியவனே தவிர இல்லத்தை ஆள்பவன் இல்லை. வடமொழியில் கிரகஸ்தன் என்றால் வீட்டில் இருப்பவன் என்றுதான் பொருள். வீட்டை ஆள்பவன் என்று பொருள் இல்லை. மனைவியை வடமொழி கிரகஸ்தை என்று கூறாமல் கிருஹிணி என்றே கூறுகிறது. கிரகஸ்தை என்றால் வீட்டில் தங்குபவள், கிருஹிணி என்றால் வீட்டை ஆள்பவள்.
பெண் வீட்டின் அரசி என்பதுதான் இந்திய பண்பாட்டின் அசைக்க முடியாத அறுபடாத ஆணிவேர்.